சாய்ராம். நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓம் சாய்ராம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாவோட 9 வார வியாழக்கிழமைகள்ல வந்து எப்படி விரதம் இருக்கணும், அதோட முறைகள் என்ன, விரதம் இருந்தோம் அப்படின்னா அதோட பலன்கள் என்ன, விரதத்தை வந்து எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே போட்டிருந்தோம். கூடவே வந்து சாய்பாபாவோட விரத கதை போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காத நண்பர்கள் போய் கண்டிப்பாக பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சாய்பாபாவோட அமுத மொழிகள் பார்த்துட்டு இருக்கோம். சாய்பாபா வந்து வாழ்க்கை வந்து எப்படி வாழணும், எப்படி வந்து நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும், தோல்வியை கண்டு கலங்காமல் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமுத மொழிகள் கொடுத்துருக்காரு. அந்த அமுத மொழிகள் வந்து ஏற்கனவே மொதல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்க. இப்போ அதோட இரண்டாம் பகுதி பார்ப்போம். ஓம் சாய்ராம். கந்தை துணியை உடுத்திக்கொண்டு வலம் வருகிறான் ஒருவன், பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் வலம் வருகிறான் மற்றொருவன். இரண்டின் பலனும் உடலை போர்த்தி கொள்வதேயன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது. இது மாயை மற்றும் பூர்வ கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்தாலேயே காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகிறார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் நம் வைராகியத்தாலேயே வெல்ல முடியும், வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்று விட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அவ்விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்றுவிட்டால் மாயை என்ற இருள் அகன்று விடும். அதன் பிறகு சுகதுக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேர்வது போலவே மேற்கூறிய 6 வகை அலைகளையும் கடந்த பின்பே நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிடைத்திருக்கும் தேக பிராதப்தை கொண்டு திருப்தி அடைவதே விவேகம். தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தவனே விருப்பு வெறுப்பு அற்றவனாய் துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாவி எண்ணம் கொண்டிருப்பதே சிறந்த இல்வாழ்க்கை ஆகும். ஒரு செடியோ மரத்தியோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைத்து கொடுக்கின்றன. அதுபோல உன்னிடம் செல்வம் அதிகமாக இருந்தால் இல்லாதவருக்கு நிச்சயம் நீ தானம் செய்ய வேண்டும். பித்தமும் செல்வமும் ஒன்றுதான். உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தமும் அவசியம்தான். அதுபோலவே செல்வமும் உடல் உள்ளவரை செல்வமும் தேவை. ஆனால் செல்வத்திற்கு அடிமையாகி லோபியாக மாறிவிடக் கூடாது. தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கும் அதே நேரத்தில் வீண் செலவும் செய்யாமல் இரு. இவ்வுலகத்தின் நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு. ஆனால் ஒருபோதும் கடவுளை மறந்துவிடாதே. இந்த உலக வாழ்க்கை என்னுடையதல்ல, கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் ஏழைகளிடமும் துயரப்படுபவர்களிடமும் எப்பொழுதும் கருணை காட்டு. சம்சாரத்திலேயே முழுகி போனவர்கள் சாஸ்திரங்களின் மீதும் சாதுக்களின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள்.
கடவுளை எப்படி அடைய முடியும்? அவர்கள் நரகத்தை நோக்கியே நகர்கிறார்கள். உலக வாழ்க்கை என்னும் சம்சாரத்தில் கட்டுண்டு நிலையை வெறுப்பவனும் விவேகத்தை கடைபிடித்து அழகான பக்தியை வளர்த்துக் கொள்பவனும் ஜபம் தியானம் இவர்களால் மனதை ஒருநிலைப்படுத்துபவனும் சாதுக்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்பவனும் கடவுளின் நிலையை அடைகிறான். அவன் இந்த உடலானது தன்னுடையதல்ல என்று உணர்த்தும் பற்றுதல் இன்றி வாழ்கிறான். அவனுக்கு நானே பிரம்மம் என்ற உண்மை புரிந்துவிடும். கடவுள் எங்கு இருக்கிறார்? அவர் இல்லாத இடமே இல்லை. அசைகின்ற அசையாத எல்லா பொருட்களிடமுமே கடவுள் இருக்கிறார். சாதுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் கடவுளை கண்டு உணர்ந்துள்ளனர். ஏதாவது ஒரு மாயையானது நான் கடவுளை காண்பிப்பதை தடுக்கிறது. அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்துமே கடவுளின் அம்சமே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஈசன் உறைந்துள்ளான் என்பதை நாம் நினைவில் கொண்டாலே நம் உள் அன்பு தானாக உற்றெடுக்க தொடங்கும். அன்பு நம்மிடம் பெருகும்போது எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். இறைவனை காண மனமே ஆதாரம். ஆனால் அந்த மனம் எளிதில் அடங்காதது, முரட்டுத்தனமானது. அதை எப்படியேனும் அடக்க வேண்டும். மனிதனும் ஈயும் ஒன்று போலவே காணப்படுகிறது. ஈயானது நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்குகிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும் போதோ வேறு பக்கம் திரும்பிவிடுகிறான். தரிக்கெட்டு ஓடும் மனம் இறைவனிடம் ஒன்றுபடாது. ஆதலால் பிறவியும் சம்சாரமும் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. உருவ வழிபாட்டை புறக்கணிக்காதே. முதலில் கடவுளை உருவங்களில் வழிபடுவதனால் மனம் ஒருநிலைப்படும். ஒரு உருவ சிலையை பக்தியுடன் பூஜை செய்யும் போது உன் மனதில் மகிழ்ச்சி ஊற்றெடுப்பதை நீயே உணர்வாய். இரண்டாம் நிலையில் கடவுளை பற்றி கதைகளை படி. தியானம், புராணம், சாஸ்திரம் போன்றவற்றை கற்றுக்கொள். வேதம் கூறுகின்ற நல்லொழுக்கத்தை கடைபிடி. ஆத்ம வித்தைக்கு எல்லா ஞானத்திற்கும் அதுவே முதற்படி. அதில் தேர்ந்துவிட்டால் வெற்றி உண்டாகும். ஹரியை கடவுளை நாம் வசப்படுத்த முடியும். அப்போது நீ கடவுளை மனம் குளிர காண முடியும். நாள்தோறும் சித்தர்கள் சாதுக்கள் ஆகியோரை தரிசனம் செய். தூய்மையான வாழ்க்கையை நடத்து. மரணம் வரும்போது எந்த ஆசையும் மனதில் இல்லாமல் பார்த்துக்கொள். மனம் முழுவதையும் தெய்வத்தின் மீது செலுத்து. மனமானது முழுமையான ஈசனிடம் செலுத்தப்பட்டால் முக்தி கிடைப்பது நிச்சயம். விவேகம் என்பது என்ன, உண்மை எது, உண்மையற்றது எது என்பவற்றை கண்டறிவதே விவேகமாகும். ஸ்ரீஹரியை பற்றி அறியாமல் பண்டரிபுரம் போய் வருவதில் என்ன அர்த்தம் உண்டு? ஸ்ரீஹரியை பற்றி அறியாமல் அங்கு சென்று வருவது பிறரது மதிப்பை பெற செய்யப்படுவதேயன்றி பக்தியோடு செய்யப்படுவது அல்ல. ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபாவோட அமுத மொழிகளை வந்து கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதான தகவலாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்பதான் சாய்பாபாவோட மத்த பயனுள்ள தகவல்கள் அமுத மொழிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். Thank you all for watching this video, friends. Thank you very much.